Hello students, good morning to all. Now we are going to social subject. Could we eat? What would happen if we did not eat food to the whole day? நம்ம நாள்தோறும் உணவை சாப்பிடாவிட்டால் என்ன நடக்கும்? We would fall sick. நம்ம சாப்பிடலனா நம்ம என்ன பண்ணுவோம்? நோய்வாய்ப்பட்டுருவோம். Why do we need food? நமக்கு ஏன் ஃபுட் வந்து தேவைப்படுது? All need food. We all need food to eat. நம்ம எல்லாத்துக்குமே நம்ம லிவிங் திங்ஸ் எல்லாத்துக்குமே உயிருள்ள பொருள்கள் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுதான் உணவு தேவைப்படுது. அவர் பாடி நீட்ஸ் ஃபுட் டு க்ரோ ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங். நம்ம எதுக்காக சாப்பிட்றோம்னா நம்ம வளர்த்துக்காகவும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகவும் வலிமையாக இருக்கிறதுக்காக தான் நம்ம சாப்பிடுவோம். ஃபுட் கிவ் அஸ் எனர்ஜி டு ஸ்டடி அண்ட் பிளே. அதாவது உணவு வந்து நம்ம படிக்கிறதுக்கும் விளையாடுறதுக்கும் நமக்கு சக்தியை தருது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கலர் பண்ணணும் ஓகேவா? சமோசாஸ், பர்கர், நூடுல்ஸ், தோசை, ஐஸ்கிரீம், சிக்கன், சாண்ட்விச், பன்னீர், ஃபிஷ். நெக்ஸ்ட்டு we eat different kinds of foods such as milk, fruits, vegetables, pulses, grains and nuts. அதாவது உணவுப் பொருட்கள் நமக்கு எங்கேருந்தெல்லாம் கிடைக்கிதுன்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, தானியங்கள், பருப்பு வகைகள், நட்ஸ்னா விதைகள், அது மாதிரிலேருந்து நமக்கு கிடைக்கிது ஓகேங்களா? கொட்டைகள். ஆல் டால்ஸ் ஆர் கால் பல்சஸ். இது எல்லாமே பருப்பு வகைகள். ரைஸ், வீட்டு, மைஸ், மில்லட். மில்லட்னா கம்பு ஓகேவா? இப்போ மதர் இஸ் பையிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், help has shot them, write F for fruits and V for vegetables. To have been done for you. ஏற்கனவே டூ கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரூட்ஸ்னா எஃப்னு எழுதணும், வெஜிடபிள்ஸ்னா வின்னு எழுதணும். இப்போ பனானா ஃப்ரூட்ஸு, ரேடிஷு வெஜிடபிள்ஸு, கிரேப்ஸு ஃப்ரூட்ஸு, கேப்சிகம்னா வெஜிடபிள்ஸு, வேர்னா எஃப் ஃப்ரூட்ஸு, பி பார்ட்னா வெஜிடபிள்ஸ், பட்டாணி, கேரட்டு வெஜிடபிள்ஸு. Some people eat eggs, meat, fish and chicken. They are called non-vegetarians. Non-vegetarian-னா அசைவம் சாப்பிட்றவங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது கறி மீன் அவங்க சாப்பிட்றவங்கள. People who do not eat eggs, meat, fish and chicken are called vegetarians. Vegetarian சாப்பிட்றவங்கள சைவ பிரியர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கறி மீன்லாம் சாப்பிட மாட்டாங்க. Are you a vegetarians? Are you a non-vegetarians? Write it here. அதான் நீங்கள் இப்போ இதெல்லாம் சாப்பிடுவீங்க, ஃபிஷ்ஷு மீன்லாம் சாப்பிடுவீங்க, ஃபிஷ்ஷு மீட்லாம் சாப்பிட்றீங்கன்னா இங்கே நேம் எழுதணும். வெஜிடேரியன், நான் வெஜிடேரியனாக எழுதணும். ஹாவ் யூ எவர் வண்டர் வேர் வி கெட் அவர் ஃபுட் ஃப்ரம்? அதாவது நமக்கு ஃபுட்டு வந்து வேறு எங்கெல்லாம் கிடைக்குதுன்னா, வி கெட் ஃபுட்ஸ் ஆட்ஸ் ஃப்ரூட்ஸ், வெஜிடேபிள், பல்சஸ், கிரைன்ஸ் அண்ட் நட்ஸ் ஃப்ரம் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ் வந்து கிடைக்கக்கூடியது இதெல்லாம். வி கெட் ஃபுட்ஸ் ஆட்ஸ் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், எக்ஸ், மீட், ஃபிஷ் அண்டு சிக்கன் ஃப்ரம் அனிமல்ஸ். அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடியது மில்க் ப்ராடக்ட். வி கெட் மெனி ஃபுட்ஸ் ஃப்ரம் மில்க், தே ஆர் கால் மில்க் ப்ராடக்ட். சம் மில்க் ப்ராடக்ட் ஆர் பட்டர், கர்ட், ஐஸ்கிரீம், கீ, சீஸ், பன்னீர். அதான் இது எல்லாமே மில்க் ப்ராடக்ட். வி ஆல்சோ நீட் வாட்டர் டு லிவ். நம்ம ஃபுட்டு மட்டும் இல்லை, வாட்டர் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான் நம்ம வளர்கிறதுக்கும் வாழ்கிறதுக்குமே. அவர் பாடி நீட்ஸ் அட்லீஸ்ட் 6 to 8 glasses ஆஃப் வாட்டர் எவ்ரிடே. நம்ம டெய்லி என்ன பண்ணணும், 6 to 8 glasses வந்து வாட்டர் நம்ம குடிக்கணும். ஹவு மெனி டைம்ஸ் டூ யூ ஈட் இன் எ டே? நீங்கள் எத்தனை டைம் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னு நீங்கள் எழுதணும் ஓகேவா? வி யூஸ்வலி ஈட் 3 meals எ டே, பிரேக்ஃபாஸ்ட் இன் த மார்னிங், லன்ச் இன் த ஆஃப்டர்நூன், டின்னர் அட் நைட்டு. இது மாதிரி தான் நம்ம சாப்பிட்ணும். மற்ற நேரத்தில் நம்ம கண்டபடி சாப்பிடக்கூடாது ஓகேவா? இல்லை நீங்கள் என்ன பண்ணணும், நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும், ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்ணும், கடையில் வைக்கிற ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.